Hi students, இப்ப நம்ம பார்க்க போறது பிரவீன் பூர்வாத்ல பிரேம்சந்துக்கே ஃபட்டே ஷூட்டேன்ற நிபந்தத்தில் வரக்கூடிய டிப்பணியை தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இதை நம்ம எஸ்ஸே பார்த்துருக்கோம். ஸோ அதை படிச்சிங்கன்னா சேர்ந்தா இதுவுமே அதே தான். ஸோ அதை படிச்சிட்டாலே இது படித்த மாதிரி தான், இல்லை கொஞ்சம் ஒரு 1 or 2 லைன்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஈஸி தான் டிப்பணின்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸ்க்கு எக்ஸாமுக்கு வரும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பேப்பரில் வரும். இது 8 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ அதனால நல்லா தரவு பண்ணிக்கோங்க. போட்டோக்கா மகத்துவ. ஸோ இந்த போட்டோக்கா மகத்துவன்றது நம்ம அந்த சாராங்ஷிலே வந்து ஒரு சைடெடிங்காக பார்த்தோம். ஸோ அதை தான் இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரிசங்கர் பரசாயி ஹிந்திக்கு ஹாஸ்ய லேக்கக் ஹை. ஸோ இதில் ஸ்ரீ ஹரிசங்கர் பரசாயின்றவர் ஹிந்தியில் ஒரு நகைச்சுவை எழுத்தாளர். உன்கே பாஸ் உபன்யாஸ் சாம்ராட் பிரேம்சந்துக்கா ஏ ஃபோட்டோ ஹை. ஸோ அவர்கிட்ட உபன்யாஸ் சாம்ராட் பிரேம்சந்தனுடைய ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. உஸ் மேம் உன்கே பத்னி பி உன்கே சாத்து ஹை. ஸோ உஸ் மேம்னா அந்த ஃபோட்டோவில் அவருடைய ஒய்ஃபனுடைய அவருடைய ஒய்ஃபும் அவங்களோட சேர்ந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சான். பிரேம்சந்தனி சாதாரண் கப்படே பகனே ஹை. ஸோ இதில் பிரேம்சந்த் வந்து ஒரு சாதாரண ட்ரெஸ் தான், ஒரு சிம்பிளான ட்ரெஸ் தான் போட்டிருந்தாராம். உன்கே பாவமே கேன்வாஸ் கே ஜூத்தே ஹே. அவருடைய காலில் கேன்வாஸ் ஷூவும் வேர் பண்ணியிருந்தாரு, போட்டிருந்தாரு. உன்கே பாயிங் பயிர்கே ஜூத்தே மே படா சேத்து போகையா ஹே. அவருடைய அந்த லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் லெக்ல, ஸோ அந்த இடது காலில் போட்டிருந்த அந்த ஷூவில் படா சேத்து ஒரு பெரிய ஹோல்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த ஓட்டை, அதாவது அவருடைய ஷூ கிழிஞ்சு ஒரு பெரிய ஓட்டையே அவருடைய ஷூவில் இருந்துச்சு. ஹூஸ் மேம்சே அங்குலி பாஹர் நிக்கல் ஆயி ஹே. ஸோ அதுல இருந்து விரல் வந்து வெளியில வந்து தெரியுதான். அந்த ஓட்ட வழியா விரல் வந்து அவருடைய கால் விரல் வெளியில தெரியுது. கோயி அவர் ஹோதாத்தோ போட்டோ கிங்சனே சி பகலே கிசி தர ஜூத்து கே ஃபட்டே வாகு கோ சிப்பா யா யா தூசரே சி ஜூதா மாங்குகர் பகன்லே தான். அதாவது ஒரு சிலர் கோயி அவர் ஹோதாத்தோ, அதாவது ஒரு சிலர் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போட்டோ கிங்சனேசே, போட்டோ எடுக்கும் போதாவது அட்லீஸ்ட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கிங்சனேசே பகலே, போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர், கிசி தரகு எப்படியாச்சும் ஜூத்தேக்கே ஃபட்டே, அந்த ஷூ கிழிஞ்சு போயிருக்குல்ல, அந்த கிழிஞ்சு போன அந்த ஷூனுடைய பாகு கோச்சி பார்த்தா அந்த ஷூவோட கிழிஞ்சு போன அந்த பாட்டை வந்து மறைச்சிருவாங்க. இல்லைன்னா யா தூசரேசே ஜூத்தா மாங்குக்கர், மற்றவங்கிட்ட இருந்து ஒரு புது ஷூவாவது வாங்கி பஹன்லேதா போட்டுப்பாங்க போட்டோ எடுக்கும் போது. லோக் போட்டோக்கோ படா மகத்துவ தேத்தே ஹே. மக்கள் எப்பவுமே போட்டோக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியை தான் கொடுக்குறாங்க. இஸ்லேயே போட்டோ மேம் அச்சா திக்கினே கேலியே குச் பி கர்னேக்கோ தயார் ரகத்தே ஹே. ஸோ அதனால தான் ஃபோட்டோ மீம், ஸோ ஃபோட்டோவில் அச்சா திக்கினேக்கிலேயே தான் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக குச்சுபி கர்ணேக்கோ எதை வேணாலும் செய்யறதுக்கு தயார் கரகத்தேகே தயாராக இருக்காங்களாம். அதாவது ஃபோட்டோ நல்லா வரணுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. கிசிசே கோட் உதார் லேத்தே ஹை. அவர் கிசிசே தாய் வகைர மாங்கா லேத்தே ஹை மாங்க் லேத்தே ஹே. அதாவது மற்றவங்கிட்ட இருந்து கோட்டும் வந்து கடனாக வாங்கிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டோட சேர்ந்து டையும் வந்து வாங்கிப்பாங்க கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பவுடர் ஆதி காபி இஸ்தேமால் கர்த்தேஹே. நம்ம இங்கிலீஷில் பவுடர் போடுறோம் இல்லையா, ஃபேஸ் பவுடர், அதே தான். அந்த பவுடர் போன்ற எல்லாமே வந்து இஸ்தேமால் கர்த்தேஹே, பவுடர் போன்ற எல்லா விஷயத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. கைசே பி ஹோ வாஸ்தவம் மேம் ஜெய்சே திக்தேஹை. அதாவது கைசே பி ஹோ, ஸோ எப்படி இருந்தாலும் வாஸ்தவமே ஜெய்சே திக்தே ஹை ஃபோட்டோ மேம் உசுசே பி அச்சா திக்குனா பசந்து கருத்தே ஹே. அதாவது எப்படி வந்து உண்மையாகவே அவங்க எப்படி இருக்கிறாங்களோ ஸோ அதே மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவில் அதை விட இன்னும் அழகாக இருக்கணும். அதுதான் கைசே பி ஹோ வாஸ்தவமே ஜெய்சே திக்தே ஹை. ஸோ எப்படி இருக்கிறோமோ அந்த ஃபோட்டோவில், நம்ம இப்போ நேரடியாக பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் ஃபோட்டோ மேம் ஃபோட்டோவில் உஸ்மேம் பி அந்த நேராக பார்க்கறத விட அச்சா திக்னா நல்லா தெரியணும் அப்படின்றது தான் பசந்து கருத்தே ஹே, எல்லா மக்களும் விரும்புவாங்க. பின்ன பின்ன சமை கிஞ்சே கையே ஃபோட்டோவோங்கோ. அதாவது வேறு வேறு டைமில் எடுத்த அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் ஏக்திரித்து கற்கே ஒரே கலெக்ஷன்ஸாக ஆக்கி ஆல்பம் பி பனாலேத்தே ஹே. அதாவது தனித்தனியாக ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்களே ஒரு ஒரு இடத்துக்கு போனது, அது எல்லாத்தையும் ஒரே கலெக்ஷன்ஸாக கொண்டு வந்து ஒரு ஆல்பமாக அவங்க வந்து மாற்றிடுவாங்களாம். யஹ கோயி புராயி நகி ஹை கியோங்கி வஹ ஸ்வபாவிக் ஹை.
இது எந்த விதத்திலையும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து இயற்கை தான், நேச்சர் தான். லோக் ஃபோட்டோக்கு இத்தனா மகத்துவ தேத்தே ஹே. ஸோ மக்கள் வந்து ஃபோட்டோக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பெஷாலிட்டியே தராங்க. ஆஜுக்கே டிஜிட்டல் கே யுகமே கையில் லோக் ஷெல்ஃபி கீஞ்சினே கி கௌஷிஷ்மேம் அப்படி ஜான் தக் கோ தேத்தே ஹே. அதாவது இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டு, டிஜிட்டல் உலகத்தில், டெக்னாலஜி வேர்ல்டில் கையிலோக நிறைய பேர் வந்து ஷெல்ஃபி, நம்ம செல்ஃபின்னு சொல்கிறோம் இல்லையா, செல்ஃபி இங்கிலீஷில் அதே தான் ஷெல்ஃபி கிங்சினே கி கௌஷிஷ்மேம், செல்ஃபி எடுக்கிறன்ற முயற்சியில் அப்படி ஜான் த கோதேத்தேகே தன்னோட உயிரை கூட என்ன பண்ணிடுறாங்க, இழந்துடுறாங்க. செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி தன் உயிரை கூட இழந்துடுறாங்க. பிரேம்சந்த் ஜெய்சி தே வைசே ஹி ஃபோட்டோ மேம்பி திக்னா சாகத்தே தே. ஸோ பிரேம்சந்த் வந்து எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஃபோட்டோவில் தெரியணும்னு ஆசைப்படுறாரு. வே சாதகி பசந்த தே, அவர் வந்து சிம்பிளிசிட்டியை மட்டும்தான் விரும்புகிறாரு. உன்கி கஹானியாங் யதார்த்தவாதி ஹுவா கர்த்தே தே, அவருடைய கதைகள் எல்லாமே ரொம்ப வந்து யதார்த்தமாக, அதாவது இயற்கையோட, அதாவது இயற்கையாக ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நேச்சுரலாக இருக்குது. வஹி யதார்த்தத்தா உன்கே ஜீவன் மேம்பி தே, அந்த அந்த யதார்த்தம், அந்த இயற்கையாக இரு கேஷுவலாக இருக்கிறது அவருடைய அவருடைய லைஃப்லேயே வந்து, அவருடைய லைஃப்லேயும் அவர் அப்படி தான் இருந்தார். இஸ்லி உன்ஹோனே ஃபோட்டோக்கா இத்தனாகி மகத்துவத்தியா. ஸோ அதனால தான் அவர் ஃபோட்டோக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வந்து கிடச்சிது. நக்கலி சுந்தர் சுந்தர்தா சே கோயிலாவ் நஹி ஹை, அதாவது தன்னை போலியான அழகில் வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ரேஷ்மி சாடி ஓட்னே சே புடியா யுவத்தி லக் சக்தி ஹே, அதாவது ரேஷ்மி சாடின்னா ரொம்ப நல்லா டெக்கரேட்டடான ஒரு ஃபேஷனான சாரியை வேர் பண்ணிக்கும் போது கிழவி கூட குமரியா தான் தெரிவாங்க. மக்கர் ஆனா யுவத்தி நஹிபன் சக்தி, ஆனா அவங்க உண்மையாவே குமரியா ஆக முடியாது. அதாவது ஒரு நல்ல ஒரு சாரி போட்டு மேக்கப் பண்ணா கிழவிய கூட குமரியா மாத்திரலாம், ஆனா அவங்க உண்மையான குமரியா மாற முடியாது. பீனா கிசி நக்கலீபன் கே அசலியத்துக்கோ தர்ஷனே மேம்ஹி ஃபோட்டோக்கா மகத்துவ ஹே, அதாவது பினா கிசி நக்கலீபன் கே, அதாவது நக்கலீபன் அப்படின்னா அவங்களுடைய ஒரு நக்கல் அப்படின்னா அவங்களுடைய காப்பி, ஓகேவா. ஸோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை பிரிண்ட் பண்ணாதான், அந்த பிரிண்ட் ஒன்று பண்ணணும். நக்கலீபன் கே அசலியத்துக்கோ தர்ஷனி மேம்ஹி ஃபோட்டோக்கா மகத்துவ ஹே, அதாவது எந்த ஒரு டூப்ளிகேட்டாக இருக்கிறதையும் அப்படியே ரியலாக காமிக்கிறது இல்லை, அதுதான் அசலியத்கோ தர்ஷினி மேம்னா அதை வந்து நல்ல ரியாலிட்டியாக காமிக்கிறது இல்லை. இவங்க அதாவது இப்போ நம்ம ஒரு மேக்கப் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்ம அதை ஃபோட்டோ பார்த்தோன்னே என்ன நினைப்போம், இவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது வந்து அது உண்மை கிடையாது. அவங்க மேக்கப் கலர்ஸ் நம்ம பார்க்கும்போது அவங்களோட ஃபேஸு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் பீனா கிசி நக்கலீபன் கே, அதாவது எந்த ஒரு டூப்ளிகேட்டாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ரியலாக காமிக்கிறதுடைய ஸ்பெஷல் வந்து ஃபோட்டோவில் இருக்குது. அதுதான் ஃபோட்டோனுடைய ஸ்பெஷலே. ஸோ அந்த ஃபோட்டோவில்